அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் முருகன். ஸ்கைலைன் பிக்சர்ஸ் அவங்களுடைய ப்ராஜெக்ட் இது, கைவன் அப்படின்ற மூவி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்தோம். ஸோ ஆரம்பித்து ஃபஸ்ட்டு கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணி பல ஸ்டேஜஸ் தாண்டி இன்றைக்கி வந்து ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் முடிச்சுட்டு, அதாவது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸிங் ஸ்டேஜில் தான் இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் நான் வந்து 3 சாங் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு சாங் என்னுடைய ஃப்ரெண்ட் அவர் ஜெரோம் சார் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 4 சாங்ஸுமே நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது. தேங்க்யூ. தேங்க்ஸ். இந்த படத்தில் வந்து 1 சாங் பண்ணியிருக்கேன் நான். இன்னும் மற்ற 3 சாங் நண்பர் முருகன் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு கேட்ட சாங் அந்த காத்து மழை அந்த சாங் வந்து நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா இன்னும் நல்லா பண்ணுவேன் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. டாக்டர் சுரேஷ்குமன் அவர்களின் அறிவுறுத்தேனுங்க. இன்று எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் இன்னும் சொல்லப்போனால் தலைவருடைய பிறந்தநாள் வேலை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஆஃபீஸில் மீட்டிங்கு இருந்தாலும் எங்கள் தலைவர் வந்து நமக்கு அது முக்கியம் இல்லை, என்னுடைய பிறந்தநாள் நீங்கள் எப்போ வேணாலும் கொண்டாடிக்கலாம். நமது அமைப்பில் டிஸ்ட்ரிக்ட் பேட்டர்னாக இருந்து ரெண்டாவது ரெண்டு பேருமே போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. ஒன்று நம்ம ஹீரோ மிதன் சார் டிஸ்ட்ரிக்ட் பேட்டர்னாக இருக்கிறாங்க. ரெண்டாவது நம்ம வெங்கட் சார் மாவட்ட பொறுப்பாளராக இருக்காரு. ஹியூமன் ரைட்ஸில் ஒரு பொறுப்பு வரணும்னா அவ்வளோ சாதாரண விஷயமே இல்லை. இன்றைக்கி ஒரு பிரச்சனைன்னு அப்படின்னு சொன்னால் ஒரு வழக்கை கையில் எடுக்கும் பொழுது உண்மையாலுமே மக்கள்கிட்ட ஹீரோவாக இருந்து இன்றைக்கி திரைப்படத்தில் வந்திருக்கிற மிதன் அவர்களுக்கு எங்கள் அமைப்பின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிய விழாவில் கலந்துகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தினுடைய இயக்குனர் வெங்கி அவர்கள் படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதுக்குமால முன்னாலே ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்காருன்னு தெரியுது தெளிவாக. ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஹீரோவாக போட்டிருக்காரு. அவங்க சார்பில் 18,000 பேர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கான்றாங்க. சரி, ஒரு வீட்டில் 18,000 பேர், ஒரு வீட்டில் ஒரு 10 பேர்னு வச்சா கூட 180,000 பேர் படம் பார்க்கறதுக்கு ஆளை ரெடி பண்ணிட்டு தான் படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல ஸ்கிரிப்ட், தெளிவான ஸ்கிரிப்ட். எப்படி இருந்தாலும் அந்த குரூப் அவங்கவுங்க வீட்டில் ஒருத்தர் 10 பேர் வாங்கினா அப்புறம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டுருவாங்க. எப்படியும் குறைஞ்சபட்சம் 2 லட்சம் 3 லட்சம் பேர், 18 லட்சம் பேர் ஆகும் சார். 18 லட்சம் பேர்னா 10 பேருக்கு 1 கோடி 80 லட்சம். டிக்கெட் கணக்கு 100 ரூபா போட்டால் கூட வசதி ஆயிடுச்சு. இப்பயே ப்ராஃபிட் இருக்கு. அந்த ப்ராஃபிட் சார எங்கள் கூட கலந்துக்கிட்டு அடுத்த படங்கள் எடுக்கும்போது அந்த ஃப்ரேபர்ட்டோட வருவாரணும். சந்தோஷம், நல்ல விஷயம். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தையும் யோசிப்பேன். எதுக்கு அவங்க சென்சார் ஆஃபீஸரை கூட கொண்டு வந்தீங்க? அவங்களையும் மேடை ஏற்றிட்டாங்க. பக்கத்துலேயே அவர் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய ஆஃபீஸரையும் கொண்டு வந்தாங்கன்னா படம் எடுக்கும்போது தெரிஞ்ச சில இடங்களில் அத்துமீறி டான்ஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து பிரச்சனை வந்தால் காப்பாற்றுறதுக்கு அவரையும், அதுக்கப்புறம் ஏதாவது கத்திரிக்கோள் வைக்கிருக்கா பிரச்சனை வந்தால் நம்ம காப்பாற்றுறதுக்கு சென்சார் ஆஃபீஸரும் வந்துருக்காங்க. ஏன்னா அதில் பாட்டில் சில விஷயங்கள் நல்லா இருந்தது. அந்த பொண்ணு ரொம்ப விஷமான கத்தால காட்டுக்குள்ள காத்தாட்டு வெள்ளத்தில் போய் நான் குளிக்க வந்திருக்கேன். நல்ல ட்ரெஸ் போட்டு நல்லா வந்தது. காத்த கத்தால காது காத்தாட்டு வெள்ளம், ஏன்னா சம்மர் தானே கரெக்டு. இப்போ மழை மழை பெய்யாது, காட்டாத்து வெள்ளம் தேடி குளிக்க வந்த அந்த பெண்ணை தொட வேண்டிய இடத்துல தொட்டாரு. அது அந்த அந்த பொண்ணு வந்து இடுப்பிற்கு வந்து தொட்டு பரலாம்னு சொல்லிடுச்சு. அப்போ அங்கே சென்சார் கத்தி வரும்போது தன்னை காப்பாற்றுறதுக்காக சென்சார் ஆஃபீஸரை கூட்டு வந்து மேடை ஏற்றிட்டார். ரொம்ப சேஃபான திறமையான அந்த இயக்குனருக்கு நான் பாராட்டுறேன். அப்புறம் உள்ளே வென்றாகும்போது அங்கே இந்த கேம்பஸில் உண்டாகுமே வெளியில் ஒரு வினையில் வச்சுருந்தாங்க. அதில் ஹீரோ போட்ட பனியனில் உள்ள அழகான ஒரு வாசகம் பண்ணுது, லவ் இஸ் ட்ரக் அப்படின்னாரு. போதை, காதல் ஒரு போதைன்னாரு. போதையோடு எடுக்கப்பட்ட மாதிரி அந்த மலைகளை நினைஞ்சதுதான் அழகான போதையோட ரெண்டு பெண்களோட அழகாக ஆடி பார்த்த ரசிகர்களுக்கும் என்ன போன்ற ஆளுகளுக்கு வயசாக இருந்தால் கூட எங்களுக்கும் போதை ஏற்றுறது மாதிரி இருந்தது. அதனால் அந்த போதையோடு சேர்ந்து நிறைய டாஸ்மார்க் கடைகளை வியாபாரத்தை குறைச்சி இந்த படத்தினுடைய வரியின் மூலம் வருமானத்தை ஏற்றி மீண்டும் இந்த குழு மாபெரும் வெற்றியை சந்தித்து இந்த நடிகர்கள் மீண்டும் இணைந்து நடந்து மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கணும். அதுக்கு வாழ்த்துக்கள். மேலும் இப்போ வந்து சினிமா உலகம் இப்போ நல்லா இருக்குது. நல்ல படங்களை, சிறந்த படங்களை, சிறந்த கதையம்சமுள்ள படங்கள் எடுத்திங்கன்னா அது மொத்தமும் நீங்கள் தேடி போக வேண்டியதில் மொத்தமாக வாங்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மைனா, எந்த ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை, அந்த படத்தை ஃபஸ்ட் காப்பி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வழக்கு 18, யார் ஒரு ஆர்டிஸ்ட்டு கிடையாது, புதுசு எல்லாம்.
அந்த படத்தை மத்தம் ஒருத்தர் வாங்கிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து மரங்குத்தி படுவை, அது மற்றத்துல புது முகங்கள் கதை சிறப்பாக இருந்து, கதைக்களம் சிறப்பாக இருந்து, திரைக்கதை சிறப்பாக இருந்து, எல்லாம் மொத்தமா ஒரு படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றதுக்கு சில நிறுவனங்கள் கார்பரேட் செக்டர் இருக்கு. ஸோ உங்களுடைய முயற்சி அந்த கார்பரேட் செக்டருடைய பார்வையில் படனும் இந்த படமும் மொத்தமாக வியாபாரமாகி தமிழ்நாடு புறம் சிறப்பாக வெளியாகி வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுல ஒரு பாட்டு ஒன்று வரும், பில்கேட்ஸ் பார்க்காத வெப்சைட் நான் அப்படின்னு. அந்த பொண்ணை இங்க வந்து ஸ்டேஜ்ல காட்டவே இல்லை, இவங்க கதாநாயகி மட்டும் கூட்டு வந்திருக்கிறாங்க. அதான் ஹீரோவிட்ட கேட்டா அது இந்த ஊர்ல இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பில்கேட்ஸே பார்க்காத வெப்சைடு எப்படி இருக்குன்னு தெரியல. ஒருத்தர் எழுதியிருந்தாரு, ஒரு புத்தகம்னா ஒரு பெண்ணை ஓமப்படுத்திருந்தார் ஒரு கவிஞர். ஒரு புக்குன்னா அது லேலியஸ் தான், எப்படி வேணாலும் புரட்டி படிக்கலாம் அப்படின்னு தெரியும். அதெல்லாம் இப்போ நம்ம படம் எப்படி ஓட செய்யுங்கிறது மனோஜகுமார் சார் பேசிட்டாரு, பவித்ரன் சார் பேசிட்டாரு, இப்போ ராஜா சார் பேசிட்டாரு, அடுத்து கலைப்புலி சேகரம் ஹேம்நாக் பாபாஜி சார் பேசுவாங்க. ஸோ இந்த படத்தில் பணியாற்ற அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வீட்டில் நாய் காணாமல் போச்சு, அந்த நாயை தேடி அந்த வீட்டுக்காரன் அலைஞ்சிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போனான். இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறான், உடனே என்ன நாயெல்லாம் கரெக்டாக கட்டி வைக்கக்கூடாதா, நாயை வந்து இல்லை சார் வெளியில் தான் கட்டி வச்சுருந்தேன் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு. அதெல்லாம் பாதுகாப்பாக வைக்க வேணாமா சார், அதுதான் சார் எங்களை பாதுகாக்கணும், இதுக்காக நான் போய் பெட்ரூமில் கட்ட முடியுமா சார் அப்படியே ஒரு நாள் நான் கட்டினேன். அப்போ என் ஒய்ஃபு சொன்னேன், இங்கே எதுக்கு ரெண்டு நாயினா, அதோட வந்துட்டேன் சார். நன்றியோ நன்றி தம்பி மனோஜகுமார் அவர் கூறினார்கள். ஏன்னா அவர் இயக்குனர் சாதகங்களை சொல்லுவாரு, நாங்கள்லாம் வந்து சங்கத்தில் இருக்கிறவங்க பாதகங்களே சொல்லணும்ல, உங்களுக்கு வழிகாட்டணும், முள்ள இருக்கிற பாதையை தூக்கி மலை இருக்கிறது என்று சொல்லி பிடித்து நீங்க நடந்து விட்டால் அதனுடைய கால் வலி என்னாகும். அப்புறம் அன்பு தம்பி சொன்னாரு, நல்ல சிறப்புகளை சொன்னாரு. அவர் வந்து இயக்குனர், நானும் இயக்குனர் தான், இருந்தாலும் என்னுடைய நான் இருக்கின்ற பதவி இப்பொழுது விநியோக சங்கத்தில் செயலாளர் இருக்கிறேன். நல்லது கெட்டது குணங்களை சொல்ல வேண்டும். அன்புக்குரிய கதாநாயகர் சொல்லும் போது சொன்னாரு, இங்க இருக்கிறவங்கலாம் இவங்க விஐபி, விஐபி யாருன்னு தெரியல சொன்னாரு, ஆனால் நீங்கள் தெரியாமல் இருந்து நாங்கள் உங்களுக்காக வந்திருக்கிறோம். என்ன நன்றி சொன்னீர்கள், அது வரவேற்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் என்ன பயிற்சி எடுத்து நடிப்பிற்கும் நடனத்திற்கும் என்ன பயிற்சி எடுத்திருக்கிறோம் அதே பயிற்சியை நீங்கள் வருபவர்கள் நீங்கள் யார் யார் என்று தெரிந்திருக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவதாக இந்த தயாரிப்பாளர்கள் சொல்லுகிறேன், ஆனால் பின்னாடி போகும்போது உடனே நீங்கள் கத்துக்கிட்டு போகணும். ஆனால் அதனாலே நீங்கள் தைரியமாக இருங்கள், ஆனால் உங்கள் நோக்கி வருகின்ற கஷ்டங்களை தூக்கி எடுத்து விட்டு வெற்றி என்ற சிகரத்தை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்று வாழ்த்து கூறி